வெல்கம் டு வண்டர்ஃபேக்ட்ஸ் தமிழ். இன்னைக்கு நம்ம வீடியோல இதுவரைக்கும் நம்ம கேள்விப்படாத ரொம்பவே வித்தியாசமான விஷயங்களை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும், சோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். டூத் பாலிஷ், நம்ம எல்லாருமே நெயில் பாலிஷ் கேள்விப்பட்டிருப்போம். ஆனா டூத் பாலிஷ் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஆமாங்க, பல்லுக்கு தான் பெயிண்ட் அடிக்கிறாங்க, அதை தான் டூத் பாலிஷ்னு சொல்றாங்க. எப்படி நெயில் பாலிஷ்ல டிஃப்ரெண்டான கலர்ஸ் எல்லாம் இருக்குதோ அதே மாதிரி டூத் பாலிஷ்ல டூத்துக்கு டிஃப்ரெண்டான கலர்ஸ் எல்லாம் இருக்குதான். இந்த டூத் பாலிஷ்னால எந்த ஒரு ஹெல்த் ரிலேட்டடான இஷ்யூஸும் வராதுன்னு இதை தயாரிக்கிற கம்பெனி சொல்றாங்க. இந்த டூத் பாலிஷ் ஒன் டே ஃபுல்லா அழியாம இருக்குமாங்க. இத நார்மலான டூத் பேஸ்ட் வச்சு கிளீன் பண்ணாலே இது போயிடும்னு சொல்றாங்க. இத போட்டுக்கிறவங்க கிட்ட எதுக்குடா இப்படி பண்றீங்கன்னு கேட்டா, மத்தவங்க கிட்ட இருந்து நாங்க டிஃப்ரெண்டா தெரியணும், அதுக்காக தான் இப்படி பண்றோம்னு சொல்றாங்களா. கேன் ஸ்கல்ச்சர், அமெரிக்காவை சேர்ந்த நோவாங்கிறவரு நம்ம ஜூஸ் குடிச்சிட்டு குப்பையில போடுற எம்டி கேனை வச்சு டிஃபரெண்ட் டிஃபரெண்டான டிசைன்களை பண்ணி அசத்துறாரு. இந்த டிசைன்ஸ் எல்லாம் எப்படி பண்றாருன்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா நீங்க ஆச்சரியப்படுவீங்க. இந்த டிசைன்ஸ் எல்லாம் பண்றதுக்கு இவர் எந்த விதமான டூல்ஸும் யூஸ் பண்ணாம அவரோட விரல்களால பிரஸ் பண்ணியே இந்த டிசைன்ஸ் உருவாக்குறாரு. இவர் பண்ற டிசைன்ஸ் எல்லாம் வேர்ல்டு வைட்ல நடக்கிற கண்காட்சியில வைக்கிறாங்களாம். அந்த அளவுக்கு இவர் ரொம்பவே அழகான டிசைன்களை பண்ணுவாராம். இந்த டிசைன்ஸ் எல்லாம் பாக்குறதுக்கு ரொம்பவே செம்மையா இருக்குல்ல. ஹியூமன் பெயிண்டிங், நம்ம நிறைய கிரியேட்டிவான காஸ்ட்லியான பெயிண்டிங் எல்லாம் பாத்திருப்போம். ஆனா அது எல்லாமே பேப்பர்ல வரைஞ்ச பெயிண்டிங்கா தான் இருந்திருக்கும். நீங்க எப்பயாச்சும் ஹியூமன் பெயிண்டிங்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? விம் டோல்ஃப்ங்கிற ஒரு ஆர்டிஸ்ட் டிம் ஸ்ட்ரைனருங்கிறவரோட முதுகுல ஒரு பெயிண்டிங்க வரைகிறாரு. அதுக்கப்புறமா அவங்க ரெண்டு பேரும் ஒரு அக்ரிமெண்ட் போட்டுக்கிறாங்க. அது என்னன்னா, இந்த ஆர்டிஸ்ட் ஒரு ஆர்ட் கேலரி கிட்ட டிம்மோட முதுகுல வரைஞ்ச அந்த பெயிண்டிங்க 150,000 யூரோக்கு சேல் பண்றாரு. அதுல 30% அமௌண்ட டிம்முக்கு கொடுத்துறாரு. அதுக்கப்புறமா இந்த ஆர்ட் கேலரிக்கு டிம் டெய்லி காலையில மார்னிங் ஒரு பெயிண்டிங் மாதிரி வந்து உக்காந்துருவாங்க. அக்ரிமெண்ட் படி டிம் இறந்ததுக்கு அப்புறமா அவரோட முதுகுல இருக்கிற ஸ்கின்ன மட்டும் எடுத்து அதை ஒரு பெயிண்டிங்கா வச்சிருவாங்களாம். இது கேக்குறதுக்கு ரொம்பவே பயங்கரமா இருக்குல்ல. போனிங் பீப்புள், நிறைய பேருக்கு கின்னஸ் புக்ல கிழிஞ்ச பக்கத்திலேயாச்சும் வந்துடணும்னு சொல்லி ஆசை இருக்கும். அதே மாதிரி சவுத் ஆப்பிரிக்கால கேப் டவுன்ல 32 பேர் சேர்ந்து வேர்ல்ட் ரெக்கார்ட் பண்றதுக்காக அவங்களோட உடம்புல ஃபயரை வச்சுக்கிட்டு 30 seconds நடந்து போறாங்க. இது ரொம்பவே ஆபத்தானதுதான். ஆனா இவங்க எல்லாருமே ப்ரொஃபஷனல்ங்கிறதுனால இதை ஈஸியா சக்சஸ்ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணி கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்டும் பண்ணிடுறாங்க. இவங்க நடந்து வர்றத பாக்குறதுக்கு ஹாரர் மூவில வர கேரக்டர்ஸ் மாதிரியே இருக்குல்ல. ஃபேஷியல் ப்ரோதெடிக்ஸ், சில பேருக்கு ஆக்சிடென்ட்ல நோஸ் இயர்ஸ் எல்லாம் டேமேஜ் ஆகி கேள்விப்பட்டிருப்போம். அவங்களுக்கு அந்த பார்ட்ஸ் மறுபடியும் வர வைக்கிறதுங்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். அவங்களுக்காக தான் இந்த ஃபேக் பாடி பார்ட்ஸ் பண்றாங்க. டேமேஜான பார்ட்ஸுக்கு பதிலா இந்த ஃபேக்கான பார்ட்ஸ் வச்சிருவாங்களாம். இதனால எந்த ஒரு டிஃபரன்ஸும் தெரியாதாங்க. அந்த அளவுக்கு இது ஒரிஜினல் மாதிரியே இருக்குமா? இந்த மாதிரி வேர்ல்டுல நிறைய ஃபேஷியல் ப்ரோதெடிக்ஸ் இருக்காங்களாம். இத பண்றவங்க மெடிக்கல் அண்ட் ஃபைன் ஆர்ட் படிச்சவங்களா இருப்பாங்களா? இந்த பார்ட்ஸ் எல்லாம் பாக்குறதுக்கு ஒரிஜினல் மாதிரியே இருக்குல்ல. இதுல எது உங்களுக்கு ரொம்பவே ஆச்சரியமா இருந்துச்சுங்கிறதையும் நாங்க ஏதாச்சும் டாபிக் பேசணும்னு நினைச்சீங்கன்னா அதை கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, நம்ம வண்டர்ஃபேக்ட்ஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க. தேங்க்யூ.